செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஆளுநரின் உத்தரவு நகல் இல்லாமல் தலையிட முடியாது. அமைச்சராக நீடிக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கை ஜூலை 7 ஒத்திவைத்த உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். ஆகமம் மற்றும் பூஜை முறைகளில் தேர்ச்சி பெற்றவரை அர்ச்சகராக நியமிக்கலாம். கோயில் அர்ச்சகர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி. 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்ற 102 பேரில் 100 பேர் மாநில திட்டத்தில் பயின்றவர்கள் என அமைச்சர் விளக்கம். குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் பங்கேற்பு. கோவையைச் சேர்ந்த பெண் ஓட்டுநர் ஷர்மிளாவிற்கு காரை பரிசாக வழங்கிய கமல்ஹாசன். டிரைவர் வேலையை கைவிட்டவர் தொழில் முனைவோராக இனி செயல்படுவார் எனவும் வாழ்த்து. திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு செல்லாது. ஜெயக்குமாருக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை பதிலடி. மேட்டூர் அணையில் பாசனத்துக்கான நீர் திறப்பு 10,000 to 11,000 கனஅடியாக அதிகரிப்பு. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகள் மறியல். நார்த்தங்குடியில் தேசிய நெடுஞ்சாலை பணியால் பாசன வாய்க்காலுக்கு தண்ணீர் வரவில்லை என குற்றச்சாட்டு. வேலூர் அருகே திருமண நாளில் கோயிலுக்கு சென்றபோது பேருந்து மோதி தம்பதி பலி. கடைசி நிமிடத்தில் குழந்தையை தூக்கி வீசி உயிரை விட்டனர். விபத்தை கண்டித்து மக்கள் மறியல். குட்கா வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளிக்கவில்லை. சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் சிபிஐ தகவல். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு கார்த்தி சிதம்பரம், ஜோதிமணி, செல்லக்குமாரின் பெயர்கள் பரிசீலனை என தகவல். டெல்லியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபாலுடன் கே எஸ் அழகிரி சந்திப்பு. பெருங்களத்தூர் குடியிருப்பு பகுதியிலிருந்து ஜிஎஸ்டி சாலையை அணுக புதிய ரயில்வே மேம்பாலம் நாளை மறுநாள் திறக்கப்படுவதாக நெடுஞ்சாலைத்துறை அறிவிப்பு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன தரிசனம் விழா கோலம். ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து சிவகாம சுந்தரியுடன் கருவறைக்கு புறப்பட்ட நடராஜர். திருட்டு நகை வாங்கியதாக விசாரிக்கப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் பிரமுகர் தற்கொலை செய்த விவகாரம். போலீஸ் மீது நடவடிக்கை கோரி பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை முன்பு கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறியல். தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் 5 மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. பழனி ஆயக்குடி பகுதியில் 20 ரூபாய் கூட விலை போகாத 1 கிலோ கொய்யா பழம் விரக்தியில் குப்பையில் கொட்டி செல்லும் விவசாயிகள். நடிகர் விஜயை வைத்து படம் இயக்குகிறார் இயக்குனர் வெற்றிமாறன். படம் குறித்து தொடர்ந்து பேசி வருவதாகவும் பேட்டி. டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மது விற்றால் பணி நீக்கம். காவல்துறையில் புகார் அளித்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் முத்துசாமி எச்சரிக்கை. சென்னை கோயம்பேட்டில் 1 தக்காளி 100 ரூபாயாக உயர்ந்தது. புறநகர் பகுதிகளில் 1 110 ரூபாய்க்கு விற்பனை.